Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel Home Queen Tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எங்க வீட்டில் நாங்கள் நாட்டுக்கோழிங்களும் வளர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து அடைக்கு வச்சு கோழி குட்டிங்கெல்லாம் நிறைய வரும். அதில் ஒரு வாட்டி வந்து நாங்கள் கோழி குட்டிங்க வரும்பொழுது ஒரு கோழி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சின்னதாகவே வளர்ந்தோன்னே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வளர்ந்து ஒரு 3 மாதம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போயுமே அது ஒரு கழுத்து வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போனோம். அதை அவங்க இன்ஜெக்ஷன் கொடுத்து ஃபிசியோலாம் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் அப்படி டெய்லி நாங்கள் பண்ணிட்டு தான் வரோம். இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாகவும் இருக்குது, கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும். அது அது பாருங்கள், நான் அந்த இப்போ அதோடய கழுத்தை பாருங்கள். நமக்கு இதை பார்த்தாலே வந்து காஞ்சனா படத்தில் ஃபஸ்ட்டு சீன் வரும் பார்த்தீங்களா, அந்த பேய் தலைக்கீழே ரிவர்ஸில் போகும் பாருங்கள், அந்த ஞாபகம் தான் வரும். பட் பார்க்கவே பாவமாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், இன்ஜெக்ஷன் ஃபிசியோலாம் கொடுத்துட்டு தான் வரோம் ரெகுலராக. இதுக்கு உங்களுக்கும் எதனா இதை சரி பண்ணுறதுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாவம், நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு உயிரை காப்பாற்றுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது பாவம் இந்த கோழியை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு எங்களுக்கு எதனா டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.